நானானது எப்படி நிகழ்ச்சிக்கு உங்களை பேரன்போடும் பெருமகிழ்ச்சியோடும் வரவேற்கின்றோம். மேடை பாடகராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல முன்னணி இசையமைப்பாளர்கள்கிட்ட பல வெற்றி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் அவங்கள தான் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதலே, அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியலே. கானா கத்துக்க வந்தேன் நானு உங்க வீட்டிலே, பெட்ரோல் இல்லாத காராட்டம் நின்ன ரோட்டில. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும். முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேண. முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேண. சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே சென் தமிழாலே. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுடர்மிகு வடிவேலா. சிறப்பு, வாழ்த்துக்கள், வணக்கம். வணக்கம் சார். செந்தமிழால நல்ல ஒரு பாடலோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறது. நன்றி முகேஷ். ஆனது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப ஆவலாக இருக்கும் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிறைய பாடகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து முறையாக சங்கீதங்கள் கற்று அதுக்கப்புறம் இசையமைப்பாளர்கள்கிட்ட ட்ராக் எல்லாம் பாடி அதுக்கப்புறமா தான் பின்னணி பாடகராக வருவாங்க. ஆனால் முகேஷ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள், அதாவது பக்தி பாடலாக இருக்கட்டும், மேடை கச்சேரிகளாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் அனுபவங்கள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அடியே வந்து பார்த்தீங்கன்னா நச்சின ஏ ரஹ்மான் சார்கிட்ட அறிமுகமாகி ஒரு சிறப்பான பாடலை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான பாடல்கள், நூற்றுக்கு மேற்பட்ட பாடல்கள் பாடிட்டுருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை எங்கள் கூட கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பாங்க சார். நான் வந்து பாட ஆரம்பித்தது முதல் முதல்ல வந்து ஸ்கூலில் படிக்கும்போது பாட ஆரம்பித்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணது, என்னுடைய டீச்சர்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் லைட் மியூசிக்கில் பாடினேன். லைட் மியூசிக்கில் பாடும்போது பக்தி பாட்டு தான் முதல் பாடினேன். முதல்ல பக்தி பாடல்கள்லாம் வீட்டில் அந்த ஐயப்ப பூஜைகள்லாம் பாடிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு இசைக்கலைஞர். ஸோ அதன் மூலமாக நான் அவர் கூட சேர்ந்து போய் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவருடைய நெருங்கிய நண்பரான என்னுடைய குருநாதர் இசையமைப்பாளர் ஏசி தினகரன் அவர்கள்கிட்ட என்னை வந்து லைட் மியூசிக்கில் பாட வச்சார். அதில் பாடிட்டு இருக்கும்போது தான் வந்து எல்லாரும் ஈஸ்வரியம்மா கச்சேரியில் முதல் முதல்ல பாடினேன். அப்போ வந்து சின்ன வயசுங்கிறதுனால பழம் நியப்பாணியான பழம் நியப்பா பாட்டு பாடுவேன். அதை பாட்டு பாடிட்டு இருக்கும்போது தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட ரெக்கார்டிங்னா என்ன அப்படின்னா பக்தி பாடல்கள்லாம் பாடி ஆல்பம்லாம் பாடி ஸோ ரெக்கார்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் பாடிட்டு இருக்கும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு ஒரு 2002 சிறந்த பாடகருக்கான விருதை மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி சார் கையால் வாங்கினேன். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது வந்து உலக அறிவிப்பாளர் பிஹெச் அப்துல் ஹமீத் ஐயா, என்னுடைய காட்ஃபாதர். ஸோ அவர் மூலமாக தான் இசைப்புயல் ஏ ரஹ்மான் சார்கிட்ட பாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடச்சிது. அந்த தொலைக்காட்சியில் வெற்றி பெற்ற அந்த பாட்டு ரஹ்மான் சார்கிட்ட சான்ஸ் கொடுக்கறதாகவும் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு வாய்ப்பாக இசைப்புயல் ஏ ரஹ்மான் சார்கிட்ட கண்களால் இசையில் பாடின தீக்குருவியாய். ரொம்ப அற்புதம் சார். அதாவது அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு இசைக்கலைஞர். ஸோ அவங்களே வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக அவங்க கிட்ட நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தெல்லாம் சொன்னீங்களா. அப்பாவோட பேர் என்ன? என்னோட அப்பாவோட பேர் வந்து அப்துல் காதர். அப்போ என்னோட பேர் நீங்கள் யோசிக்கலாம்னா முகேஷ்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதாவது என்னோட சொந்த பேர் வந்து பீர் முகமது. என்னோடய அப்பா வந்து என்னென்னா ஃபீல்டில் இருந்தபோது இந்த பக்தி கச்சேரிலாம் என்னை கூட்டிகிட்டு போகும்போது பீர் முகமதாக தான் இருந்தேன். அப்போ லைட் மியூசிக்கில் பாட ஆரம்பிக்கும் போது எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த பேர் வந்து ஒரு பேரை மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது தான் என்னோடய குருநாதர் சொன்னார், அப்போ உன் பேரை நான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லி முகேஷ் அப்படின்னு வச்சார். அப்போ முகேஷ் அப்படின்னா யார் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அப்புறம் தான் தெரியுது அவர் நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பாடகர், அவரோட பேரை ஞாபகமாக எனக்கு என் குருநாதர் வச்சாருன்னு. ஸோ அது மட்டும் இல்லை, சவுத்தில் பொதுவாக அந்த பேர் நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ முகேஷ் சிங்கர்னாலே என்னோடய இது வரும். என்ன ஒன்று, நீங்கள் யூடியூபோல் மீடியாவில் போய் தேடினீங்கன்னா முகேஷ் தமிழ் சிங்கர்னு போட்டால் நான் பாடின பாட்டு வரும். ஸோ அந்த வகையில் அந்த பேர் ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு அந்த பேரும் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்கு இஸ்லாமியராக இருந்துட்டும் கூட நீங்கள் வந்து நிறைய பக்தி பாடல்கள்லாம் பாடியிருக்கீங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஐயப்பன் பஜனைகள்லாம் பாடியிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதாவது என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த இசைக்கலைஞருக்கு பொறுத்த வரைக்கும் மதம் ஜாதி இதெல்லாம் இருக்காது. எப்போவுமே எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க. அதில் எங்கள் அப்பா ஐயப்ப பூஜைகள்லாம் வாசிக்க போகும்போது அவர் ஒரு பேங்கஸ் கலைஞர், அவர் பர்க்யூஷன் வாசிப்பார். அந்த இதில் போகும்போது நிறைய ஹிந்தி பாடல்கள் ஐயப்பன் பாட்டை எங்கள் அப்பாவே எழுதுவார். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப அழகாக எழுதுவார். அதில் ஒரு பாடல் அது மாதிரி நீங்கள் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க ஹிந்தியில் வந்து,
தானே நானா தானே நானா தானே நானே நானா அப்படின்னு ஒரு பாட்டு கிஷோர் சார் பண்ணது. அது ஹிந்தி தெரியாதனால நான் டியூன் பாடிட்டேன். இப்போ அது தமிழில் எங்கள் அப்பா ஐயப்பன் மேலே எப்படி எழுதினார்னா, மணிகண்டனே உன்னை தேடுகின்றேனே, மனம் உருகே நான் பாடுகின்றேனே, கலங்கும் என் நிலை பாராய், உன்னை தேடுவதெங்கே, உன் திருமுகம் காண்பது எங்கே. இவ்வளோ அழகாக அந்த சந்தத்துக்கு எழுதியிருப்பாரு. இது என்ன ஆச்சரியம்னா, இந்த பாட்டை நான் பாடும்போது ஐயப்ப பூஜையில் எல்லாரும் வந்து முதல்ல சோக பாட்டாக இருக்க இதெல்லாம் பாடினா நல்லா இருக்குமான்னு சொல்லுவாங்க. முதல்ல பாடி முடிச்சோன்னா அந்த வரிகளை கேட்டு ரொம்ப அழகாக எழுதிருக்கீங்க பாய், சூப்பராக எழுதுறீங்க ஐயப்பனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிங்கர்ஸ் அந்த லிரிக்ஸே என்கிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அவ்வளோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அந்த டியூன் வேற மாதிரி ஒரு பாடல். ஆமாம், அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து நிறைய ஹிந்தி பாடலில் வந்து ஐயப்பன் மேல பாடல், அம்மன் பாட்டெல்லாம் கூட எழுதியிருக்காரு. அவருக்கு அந்த பக்தி கச்சேரிலாம் போகும்போது அதில் ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ எனக்குள்ள இசை ஆர்வம் வரத்துக்கு எங்கள் அப்பா முதல் காரணம். ஏன்னா எனக்கு என்னோட சகோதரரும் இருக்கார் எனக்கு, அவர் பேர் சையத் ஷாஹுல் ஹமீது. அவருக்கும் அந்த ஆர்வம் வந்து இசையில் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு தொழில் ரீதியாக வேறு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவர் வரலை. ஸோ எனக்கு இருந்ததை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அப்பா மியூசிக் ஃபீல்டில் கொண்டு வந்தார். இப்போ 2002 அப்புறமா தான் வந்து பீர் முகமது வந்து முகேஷ் ஆகிறாரு. பீர் முகமதாவே இருந்திருந்தார்னா இன்றைக்கி எப்படி இருந்திருப்பார்? பீர் முகமதாக இருந்திருந்தால் ஒரு வேளை இசை உலகத்தில் இல்லாமல் இருந்தால் வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருப்பேன். அது எனக்கு தெரிஞ்ச என்ன வேலை அந்த நேரத்தில் நான் கற்றுக்கிட்டு இருந்தேனோ ஒரு ஏதோ அந்த என்னோட படிப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக நான் ஒன்றும் படிக்கலை, 10வது வரைக்கும் தான் படித்தேன். ஸோ அந்த படிப்புக்கு என்ன வேலை கிடச்சிருக்குமோ அது மாதிரி நான் வேணா இருந்திருப்பேன். ஆனால் என்ன இருந்திருப்பேன்னு அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, பின்னணி பாடகராக வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கும். ஏன்னா பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் கூடலாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அங்கே கிடைச்ச அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத அனுபவங்களாக இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்துக்கு வந்து முறையாக சங்கீதம் கற்றுருந்தா மட்டும்தான் இதில் சர்வைவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான முறையான பயிற்சி ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? அதாவது நீங்கள் கேட்ட சூப்பரான கேள்வி என்னென்னா, அந்த காலத்தில் சங்கீதம் தெரிஞ்சால் மட்டும்தான் பாட முடியுங்கிற காலம் இருந்தப்போ, இப்போ ஏன் யார் வேணால் பாடலாம்னா இன்றைக்கி டெக்னாலஜி அந்தளவுக்கு நல்லா முன்னேறிடுச்சு. ஸோ லைன் பை லைன் பாடலாம், பாடவே தெரியலனாலும் அவங்கள பாடகராக ஆக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அந்த கம்ப்யூட்டர் அவ்வளோ ஒரு டியூனாக ஆகிடும், ஒரு நம்ம பேசினா கூட அதை டியூனாக கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு இருக்கிறதுனால என்ன மாதிரி பாடகர்களும் இன்னைக்கு ப்ளேபேக் சிங்கர் ஆகிடும் அப்படிதான் சொல்லணும். எப்படி? ஆமாம், ஏன்னா நான் வந்து தனியார் தொலைக்காட்சியில் ராஜகீதம் நிகழ்ச்சியில் பாடும்போது ஒரு ஒரு பாட்டும் பழைய பாட்டாக தேர்ந்தெடுத்து பாடினேன். வசந்தமுல்லை, அப்புறம் வசந்தமுல்லை, மருதமலை மாமணியை முருகையா, உள்ளத்தில் நல்ல உள்ளம், இசைத்தமிழ் நீ செய்தாரும் சாதனை, இந்த 4 ரவுண்டுமே மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு ரவுண்டுக்கும் என்னை அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போக வச்சாங்க. ஆனால் ஃபைனலில் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி சார் தான் தேர்ந்தெடுத்தார். அதில் வந்து பாட்டும் நானே பாவமும் நானே பாடினேன். அதில் எஸ்பிபி சார் எல்லாரும் வந்திருந்தாங்க, சங்கர் கணேஷ் சார், பரத்வாய் சார், எஸ் ஏ ராஜ்குமார் சார், சுஜாதா மேடம், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து எம்எஸ்வி சார் கையால் எனக்கு அந்த விருது கிடச்சிது. ஆனால் சங்கீதம் அப்போ வரைக்கும் கூட தெரியாது. பாட்டும் நானே நான் பாடும்போது அந்த சுரங்கள்லாம் நான் பாடும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது என் குருநாதர் சொன்னார், ஈஸியான மெத்தட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இது எப்படி பாடணும்னு. அந்த இப்படி இருக்கு, இது எப்படி பாடுறது அப்படின்போது அவர் சொன்னார், இதை ஈஸியாக நான் சொல்லித்தரேன், ஆனால் இது முறை கிடையாது, உனக்கு இப்போதைக்கு பாடுறதுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது எப்படின்னா, தன்னண்ணா தனண்ணா தனண்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்து, இதை நீ பாட்டும் நானே வார்த்தையை அப்படின்னு நினச்சி டியூனா, அதுவும் ஒரு சுரம் தான், அதுக்குள்ளேயும் சுரம் இருக்கானா உனக்கு தெரியாது. பாட்டும் நானேன்னு சொன்னோன்னு பாடுற, பாட்டும் நானே அப்படின்னு பாடிடுற, அந்த மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லி பாட வச்சிட்டார். ஸோ இது எல்லாமே அவரால் தான் நான் பாட்டும் நானே மாமா மாப்பிள்ள நிறைய பேர் பாடுறதை பார்த்துருப்பீங்க, அந்த பாட்டெலாம் கூட அவர் சொல்லி கொடுத்து தான் அப்படி பாடினேன். ஸோ எங்களை மாதிரி புதுசாக பாடகர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டு மெத்தடு வந்து ஈஸியாக. ஆனால் அது அவர் சொன்னார், இது சங்கீதம் தெரிஞ்சு பாடினா அது அதோட மகிமை தனி, அது வந்து பயப்பட தேவையில்ல, வந்து ஒரு ராகம் தெரிஞ்சு நீ தைரியமாக பாடலாம், இந்த ராகத்துக்குள்ளே தான் பாடணும்னு தெரிஞ்சு பாடலாம், இல்லைன்னா தவறான சுரங்கள் அந்த ராகத்தை விட்டு நீ வெளியே பாடினா அது தெரிஞ்சிடும், உனக்கு மியூசிக் தெரியலன்றது யாராலுமே அது ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களை பார்க்கும்போது உங்களுடைய பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் சாங்ஸ் தான் பாடுவீங்க, முழுக்க முழுக்க இந்த கிளாசிக்கல் டச் உள்ள பாடல்கள் தான் பாடுவீங்க. அதுலேயும் முகேஷ் கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா அந்த உச்சரிப்புகள் தான்.
தமிழ் உச்சரிப்புகள் வந்து அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து உச்சரிப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பழைய பாடல்களில் வந்து அந்த வார்த்தைக்கு தான் அதிக முக்கியத்துவம். இது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பழைய பாட்டில் தான் கற்றுக்கிட்டேன். பழைய பாட்டை நம்ம பாடும்போது நல்ல நம்மளுக்கு வந்து நல்ல இசை ஞானம் வருது, இசை ஞானம் மட்டும் இல்லாமல் தமிழையும் சுத்தமாக பாடக்கூடிய அறிவும் சேர்ந்து வரும்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் குறிப்பாக நம்ம டிஎம்எஸ் சாரோ சீர்காழி கோந்தரன் சார் பாடின தமிழ்லாம் உச்சஸ்தாயில் பாடும்போது கூட அந்த தமிழுக்கு வந்து பெரிய இல்லோ பெரிய இன்னோ வந்ததுன்னா கூட அந்த அந்த வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க, அழுத்தம் கொடுத்து பாடி சுத்தமாக பாடியிருப்பாங்க. அதனால அவங்க பாட்டே ஒரு பாடங்கள் தான் எல்லாருக்கும். உங்களோட பெரிய சேலஞ்சான சாங், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு, எல்லாருமே அழுக வச்ச பாடல் என்ன அப்படின்னா உள்ளத்தில் நல்ல உள்ளம் தான். இந்த ஷோவில் வந்துட்டு கண்டிப்பாக அதை நீங்கள் பாடாமல் போகக்கூடாது, அதுவும் எங்களுக்காக ஒரு வார்த்தைகள் கண்டிப்பாக. இதுவும் எனக்கு வந்து என் வாழ்க்கையை உயர்த்திய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடின ஒரு அற்புதமான பாட்டு. மெல்லிசை மன்னர்கள் இருவரும் சேர்ந்து என்னை போல கலைஞர்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு பாட்டாக தான் நினைக்கிறேன். அதில் இந்த பாட்டு என்னவோ தெரியல, எங்கே போனாலும் நான் இவ்வளோ ஃபிலிமில் பாடியிருந்தால் கூட இந்த பாட்டுக்காக தான் நாங்கள் கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பாட்டு என்ன வாழ வச்சிட்ருக்கு. அதை உங்களுக்காக மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்பழியேற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. இந்த பாட்டு அந்த மாதிரியான ஒரு பாட்டு. இதுலயும் பாத்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு சுத்தமா, சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவை பத்தி சொல்லவே வேணாம், அவர் தமிழ் எப்பவுமே அவ்வளவு சுத்தமா கேட்கும். இந்த மரணத்தை நீ கலங்கிடும் விஜய கவி பேரரசு கண்ணதாசன் சார் அவ்வளவு அழகா நமக்கு கீதை உபதேசத்தை புரிய ஒரு எளிமையா எல்லாருக்கும் புரியற மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ இந்த பாட்டு எனக்கு அவ்வளோ. ஒருவேளை இந்த பாடலை நீங்கள் ரொம்ப அற்புதமாக பாடுறீங்கிறதுனால தான் அந்த காவிய தலைவன் அந்த சொல்லிவிடு சொல்லிவிடு சாங்கும் வந்ததா? ரெண்டுமே மோரலஸ் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்னது கரெக்ட். என்னன்னா இதில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் பண்ணுவார். அதில் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவார், நான் இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறத பாட்டாக இருக்கும். அது இது வந்து இந்த பாட்டு படத்தில் வரதுக்கு முன்னாடி இசைப்பகுதியில் ஏரகமான் சார் அவருடைய அந்த வெப்சைட்ல வந்து அந்த பாட்டெல்லாம் போட்டு அந்த ஓ இறைவனே யுத்தம் எதற்கு அப்படின்னு பாடியிருப்பேன், அதெல்லாம் போட்டிருந்தார். ரொம்ப எனக்கு எல்லாரும் கேட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. அது ரஹ்மான் சாரே இந்த வரிகளை போட்டிருக்காரு, வரிகள் வரும் அந்த மாதிரி வரும். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு அந்த சொல்லிவிடு 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 அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அது பாட்டு பொதுவாக நான் ஒரு பாடல் உருவாகும் போது நான் வந்து என் குருநாதர் கிட்ட மட்டும்தான் பார்த்துருக்கேன். தினகரன் அவர்கள் பண்ணும்போது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்து ஒரு பாட்டு எப்படி உருவாச்சுன்றதை ரஹ்மான் சார் வந்து பண்ணும்போது நான் பார்த்தேன். இந்த பாட்டு சும்மா என்னை வச்சு உட்கார வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த பாட்டு அப்போவே லிரிக்ஸை பார்த்து டியூன் போட்டார். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அமைஞ்ச பாடலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவாலான பாடலாக தான் இருக்கும். அதுவும் இது மாதிரி தமிழ் வார்த்தைகளை பின்னி பிணைஞ்சு அப்படியே வந்துகிட்டே இருக்க மாதிரி இந்த தீக்குருவியாய் சாங் அது. ஸோ முதல் வாய்ப்பு உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து ஏ ரஹ்மான் சார் கிட்ட கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்கள்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டே இப்படி ஒரு டஃப்பான சாங்கை நம்ம கொடுக்குறாங்களே, இதை நம்மளால் பாடிட முடியும் அப்படிங்கிற ஒரு இது நினைச்சிங்களா நீங்கள்? இல்லை அந்த பாட்டு டஃப்பு தான், ஆனால் இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி தமிழ் உச்சரிப்பை சொன்னீங்களா அதெல்லாம் இந்த பாட்டெலாம் பாடினதுனால அந்த தமிழ் எனக்கு பாட முடிஞ்சது. கை கொடுத்துருக்கேன். ஆமாம், தீக்குருவியாய் தீங்கனியன தீ கைகளில் தீஞ்சுவையன தீ பொழுதினில் தீண்டுகிறாய் அப்படின்னு வரும். ஸோ இந்த வார்த்தையை பாடும்போது ரஹ்மான் சார் சொன்னார் இது வார்த்தை ரொம்ப கவனித்து பாடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குரில் நெடில் கலந்த தமிழ் பாட்டு ஃபுல்லாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து பாடணும் அப்படின்னு சொல்லி பாட வச்சு முதல்ல மற்றவங்களாம் பாடுறது எப்படிங்கிறதையும் பார்க்க வச்சார். எப்படி பாடுறாங்க ஹரிணி அவர்கள் தான் பாடிருப்பாங்க மெயினாக, அவங்க பாடினோன்னே அதை பார்க்க வச்சு எப்படி பாடுறாங்க, இப்போ நீங்கள் இந்த மாதிரி பாடணும் நீங்களும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தைரியம் கொடுத்தாரு ரஹ்மான் சார். அதே மாதிரி தேன்மொழி மேடம் அதை மறக்க முடியாது, அவங்களும் தைரியம் கொடுத்தது. அது
அது எப்படின்னா ஃபாஸ்ட்டாக வரும். தீக்குருவியாய் தீங்கனியனை தீக்கைகள் தீஞ்சுவையனை தீப்பொழுதினில் தீண்டுகிறாய் நந்திதா. தீக்குருவியாய் தீங்கனியனை தீக்கைகள் தீஞ்சுவையனை தீப்பொழுதினில் தீண்டுகிறாய் நந்திதா. பூமந்திர தீ தூண்டுகிறாய் தீயினை தீ நதியில் தேடுகிறாய் நந்திதா. இப்படி சஸ்டெயின் பண்ணிட்டு அந்த ஒரு ஹம்மிங் வேறு அவ்வளோ ஸ்பீடில் அடிக்க சொல்லுவார். ஸோ அதை பாடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக தான் அந்த சாங் பாடு. ரஹ்மான் சார்கிட்ட இது வரைக்கும் மொத்தம் எத்தனை பாடல்கள் பாடியிருக்கேன்? ரஹ்மான் சார்கிட்ட இது வரைக்கும் நான் வந்து மூணு படம் பாடியிருக்கேன் சார். ஒன்று வந்து கண்களால் கைசை, அதுக்கப்புறம் அஜித் சார் நடித்த வரலாறு நூறு படம் தொத்தாப்புரண்டோன்னு ஒரு சாங் ஒன்று பாடியிருக்கேன். இது தொத்தாப்புரண்டு தொட்டா சீனி சக்கரடு வந்த மாப்பிள்ளைக்கு விருந்து பாரு ஹோய். இந்த பாட்டு நானும் ரஞ்சித் அவர்களும் சேர்ந்து பாடினோம். அதுக்கப்புறம் தான் காவிய தலைவனில் சொல்லிவிடு சொல்லிவிடு, அது ஃபுல் சோலோ எனக்கு கொடுத்தார் சார். அது ஒரு வித்தியாசமான, அது ஒரு சேலஞ்ச். பேர்பட்ட சிங்கர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெறும் ஃபோக் சாங்ஸ்ல எங்களெல்லாம் குதூகலப்படுத்தினீங்க. நிறைய ஃபோக் பாடல்கள்ல வந்து முகேஷோட பாட்டுனாவே காலேஜ்ல எல்லாம் பசங்க பாட்டு போட்டு ஆடுற மாதிரியான சாங்ஸ் தான் எல்லாமே. ஸோ அதுல மறக்க முடியாத சாங் என்னன்னா வேர் இஸ் த பார்ட்டி டு நைட். ஸோ அந்த வாய்ப்பு வந்து எப்படி வந்தது, அதோட அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா திடீர்னு சுபையான, அதாவது இசைஞானி இளையராஜா சார் கிட்ட வந்து அசிஸ்டண்டா இருந்தவர், அதாவது மேனேஜரா இருந்தவர் சுபையான, அவர் வந்து திடீர்னு கொடுத்து கூப்பிட்டார். அதான் நான் சிடி கொடுத்துருந்த மாதிரி எனக்கு சார்கிட்ட ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு கடைசியில் திடீர்னு கூப்பிட்டார். பார்த்தா யுவன் சங்கராஜா சார் கிட்ட, அது இன்னும் ரெண்டு பேர்கிட்டையும் பாடணும்னு ஆசை, அதில் யுவன் சார்கிட்ட ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. நானும் பிரியதர்ஷினின்னு ஒரு சிங்கர், பிளேபேக் சிங்கர், அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம். போனபோது சிம்பு சார் இருந்தார், கேட்டுட்டு இந்த மாதிரி சென்னை ஸ்லாங் பாடணும் பாடுவீங்களா பாடுறேன் சார் அப்படின்னு. யுவன் சாரும் லோக்கல் ஸ்லாங்காக பாடிருக்கணும்னு. அங்கே வாசுன்னு ஒரு அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ஸ் இருப்பார். பொதுவாக இசைஞானி இளையராஜா சாராக இருந்தாலும் சரி, யுவன் சங்கர் ராஜா சாராக இருந்தாலும் நிறைய இசையமைப்பாளர்கள்கிட்ட அவர் தான் பொதுவாக சிங்கர்ஸ் பாடுறவங்ககிட்ட வாய்ஸ்லாம் எடுப்பார். ஸோ அவர் கூட இருந்தது எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப பழக்கத்தில் பழக்கமான ஒருத்தருக்கு இருக்கும்போது இன்னும் தைரியம் இருக்கும். அப்படி பாடும்போது அவர் சொன்னார், நல்ல லோக்கலாக பாடுங்க முகேஷ் அப்படின்னு சொன்னார். அது எப்படின்னா, இன்னம்ம பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போவலாம் ஓக்காவை போடலாம் ஓடி பாடி ஆடலாம் ஆல்ரெடி நேரமாச்சு பப்பும் தானே மூடி போச்சு வேற இஸ் அ பார்ட்டி அவங்க வீட்டில் பார்ட்டி வேற இஸ் அ பார்ட்டி நம்ம வீட்டில் பார்ட்டி. இப்படி பாடினோடனே சிம்பு சார் ஓகேன்ட்டார். இதே வச்சுங்க அப்படியே பாட்டு ஃபுல்லாக இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லி பாட வச்சு ஜாலியாக போச்சு அந்த ரெக்கார்டிங். அது பெரிய ஒரு ஹிட் ஆனது, லைஃப்ல மறக்கவே முடியாது. ராஜா சாரை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது எல்லாருக்குமே எல்லா பாடகர்களுக்குமே வந்து ராஜா சார் கிட்ட பாடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு கண்டிப்பா. ஆனா நீங்க வந்து அவர் கூடவே பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய லைவ் ஷோஸ் எல்லாம் அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் நாங்க ஒரு விஷயம் கூட கேள்விப்பட்டோம், நாகூர் ஹனிஃபா சாரோட பாடலை வந்து உங்களை பாட சொல்லி அவர் ரொம்ப ரசிச்சு பார்த்ததெல்லாம் கேள்விப்பட்டோம், அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எனக்கு உண்மையிலேயே மறக்க முடியாது சார். நான் வந்து சாரோட இசை நிகழ்ச்சியில பாடும் நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. எம்எஸ்வி சாருக்காக சார் ஒரு ட்ரிபியூட் பண்ணார். அப்போ தான் நான் அவர் சாரோட ட்ரூப்பில் பாட ஆரம்பித்தேன். அப்போ பாடினதை கேட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு அது ஒரு வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கேப்பில் சார் ஷோ நடக்கும்போது தான் இந்த மாதிரி மலேசியா வாசவன் சார் பாட்டெலாம் பாடுறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அப்போது பூவேளை பூவே இந்த மாதிரி தான் பாடிருந்தேன். பூவேளை பூவே செவ்வந்தி பூ முடித்த சின்னக்கா ஆயிரம் மலர்களே அப்புறம் ஆனந்த தேன் காற்று இதெல்லாம் சாரோட எல்லா வெளியூர்லேயும் பாடிட்டு இருந்தேன். இப்போது ஒரு நாள் வந்து இளையராஜா சார் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நட்ட நடுக்கடல் பாடுவியா அப்படின்னாரு. சார் நான் கேட்டிருக்கேன் சார், பாடுறேன் ட்ரை பண்ணுறேன், நிறைய ஷோவில் நான் நாகநடிப்பா சார் பாட்டெலாம் பாடியிருக்கேன், ஆனால் அவரை மாதிரி இமிட்டேஷன் தான் வராது, நீ ட்ரை பண்ணு உனக்கு வரும் அப்படின்னு வாசு நான் சொன்னேன் இல்லைங்களா, அவரும் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணார். எப்படி பாடணும் அந்த டெக்னிக்கல்லாம் வந்து சொல்லி கொடுத்தார் சார் ராஜா சார், எப்படி இப்படி பாடு அந்த டோன் வந்து நட்ட நடுக்கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் கேட்காதோ பாட்டு நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்து ரதமே இப்படி பாடி காமிச்சார். ஓகே சார், அத கடலிலே தனிமையில் போனாலும் கண்ணி நினைவு களைப்பாருவே கலையிலே கண்ணி துடித்தானே கட்டுமரம் மீது காலை தவித்தானே இதுதான் காதல் இடைவேளை இப்படி பாட வச்சார். அப்போ இதை பாடி காமிச்சு பாடி காமிச்சோன்னா ரிஹர்சல்லே சார் சொன்னார்,
நல்லாயிருக்கு, உனக்கேற்ற மாதிரி நீ கொஞ்சம் இன்னும் டோன் என்ன பண்ண முடியும் மாற்றிக்க, அதே மாதிரி நல்லா ஃப்ரீ ஸ்டைலில் பாடு அப்படின்லாம் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அதெல்லாம் அப்படியே பாடினோன்னு சாரும் எதுவுமே சொல்லலை, அதாவது அது பொதுவாக திட்டுவாங்கட்டாலும் பாராட்டு சார் பாராட்டுவாங்கட்டாலும் திட்டுவாங்க, சேம் ஜோன்ல இருந்து சேம் ஜோன் அப்படி அது போதும். அது பாடி முடிச்சோன்னா சார் பார்த்தா இப்படி கை தட்டி அது போதும் எனக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய இஸ்லாமிக் டிவோஷனல் ஆல்பம்ஸ்லாம் நீங்கள் பாடிட்டு இருக்கீங்க, நிறைய அந்த பண்டிகை காலங்களில் வந்து உங்களுடைய பாடல்களை எல்லா இடங்களையும் ஒழிச்சிட்டு இருக்கோம். ஆமாம், அதில் எங்களுக்காக ஒரு டிவோஷனல் பொதுவாக நான் நம்ம ரம்ஜான் பக்ரீத்ன் போது நம்ம தூர்தர்ஷனில் தான் பாடுவேன் அதிகமாக இஸ்லாமிய பாடல்கள். அதில் நிறைய பாடல்கள் பாடினேன். அந்த நம்ம பாடலாசிரியர் காதல் மத்தியானம் தான் சூப்பராக ஹிந்தி பாட்டில் எழுதுவார், நிறைய சூப்பராக எழுதுவார் மெட்டுக்கே, இதெல்லாம் அது மெட்டுக்கு. அதில் நாகுரணி பசார் பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பொதுவாக இஸ்லாமிய பாட்டுனா எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் பாட்டு இல்லாமல் இருக்காது. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லையே, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்த பாட்டு ஒரு தடவை ஐயப்பன் நிகழ்ச்சி பாடுறேன், நான் ஐயப்ப பூஜையில் பாடுறேன். இந்த பாட்டை கேட்டாங்க, அதாவது பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அந்த மாதிரி பாட்டை கேட்டுட்டு இருந்த பக்தர்கள் எங்களுக்கு இறைவனிடம் கையேந்துங்கள் பாடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டாக இந்த பாட்டு இருக்கும், அந்த அளவுக்கு நாகுரணி சார் பாடியிருப்பார் தமிழ்நாட்டில் மட்டும். ஆமாம், அந்த அளவுக்கு எல்லாரும் ஈர்த்த பாட்டு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாடல்கள் டிஎம்எஸ் சாராக இருக்கட்டும் அவங்களோட பாடல்கள்லாம் எடுத்து அந்த வார்த்தை சின்ன மாற்றம் கூட இல்லாமல் உச்சரிப்பு கூட மாறாமல் பாடுறீங்க. ஒரு பக்கம் ரஹ்மான் சார் கிட்ட பாடுறீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோக் சாங்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு தர லோக்கலில் ஒரு சாங் அப்படின்னா டசக்கு டசக்கு சொல்லலாம், அதுவும் ஒரு பயங்கரமா நிறைய வரவேற்பு கிடைச்ச பாடல். சோ இந்த மாதிரி பாடல்களையா நீங்க பாடிட்டு இருக்கீங்களா, மெலடிக்குன்னு நீங்க ஏதாவது பிரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களா? ஆ, பாடிருக்கேன். மெலடி வந்து நான் ரொம்ப ஆசைப்படுவேன், நான் மெலடி தான் பாடணும்னு ஆசைப்படுவேன். பட் எது கிடைச்சாலும் பாடணுங்கிறது தான் எங்களோட வேலை. பாட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாட்டு தானே, அப்படிங்கும்போது அதுக்கு அது ஒரு வேகமான பாட்டாக இருந்தாலும் சரி ஒரு மெலடியாக இருந்தாலும் சரி நாங்கள் கிடைக்கிறதே எங்களுக்கான அதை பாட்டு எங்களுடைய பாட்டாக தான் நினச்சி நாங்கள் அதை முழுக்காக பாடுவோம். எல்லா சிங்கர்ஸும் அப்படி தான் அந்த பாட்டு. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து முகேஷ் பாடினா ஒரு குத்து சாங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி. அது காரணம் என்னென்னா நான் மேடையில் நிறைய பழைய பாட்டு பாடுறதுனால இதெல்லாம் நான் தான் பாடணும்னு வரை தெரியாது மக்களுக்கு, அதான் வெரி கஷ்டம். ஆமாம், அதை சொல்லுவேன், இதெல்லாம் அப்படியே நீங்கள் தான் பாடுனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது காரணம் கர்ணன் பாட்டு பாட்டும் நானே செந்தமிழ் தன்மொழியால் இப்படி பழசு பாடுறதுனால அவங்க நினச்சிக்கிட்டாங்க நீங்கள் இன்னும் ஃபிலிமில் நிறைய பாடலன்னு நினச்சிட்டேன் சார், இவ்வளோ பாட்டு நீங்கள் பாடிருக்கீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு எங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கச்சேரி கச்சேரி இது மாதிரி எல்லாமே ஏ ரஹ்மான் சார்கிட்ட பாடினதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா தேனிசை தென்றல் தேவா சார் பார்த்தீங்கன்னா ஒரு மெலடி கலந்த ஒரு 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 என்ன சொல்கிறது லைட்டான ஒரு ஃபாஸ்ட் நம்பர் தான் அது. எப்படின்னா என்ன சத்தியமாக அவ காதலிச்சா ஆனா ஒத்துக்க மாட்டாடா, நீ இப்ப கூட கேட்டு பாரு இல்லைன்னு சொல்வாடா, அன்புராணி பேரு பேரு அப்பம் பேரு கதிர் வேலு, அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போதே லவ் லெட்டர் கொடுத்த மாமு, இந்த பாட்டு பாடியிருப்பேன். ஸோ இந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, மலேசியா சிங்கப்பூர்லாம் சொல்லுவாங்க இந்த பாட்டு ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார், தேவா சாரோட சன், அவரோட மியூசிக்ல சிவகாசி படம் நீங்க பாத்துருப்பீங்க விஜய், ஒரு பயங்கரமான சோக பாடல் அது. ஆமா, அது செகண்ட் ஹாஃப்ல வரும். ஏன் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகராணிக்கு இங்கே ஏழு வேஷமா, சுமந்த புள்ள பத்து மாசந்தான் அடி பெத்த பின்னும் பாரமாச்சும்மா, ஆராரோ அரியாரோ அடநாயாரோ ஆனக்கோளாரோ. இந்த பாட்டு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வரும், ரொம்ப நல்லா இருக்கும். அது நம்ம கிராமத்து சைட்ல போன ப்ரோக்ராம்லாம் போனால் இந்த பாட்டு பாடினா அவ்வளோ ரசிக்கிறாங்க, அந்த மாதிரியான மெலடியும் பாடினா. அதுக்கப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் நடித்த ஒரு படம் வந்து பெரிய ஹிட், ஒருக்கல் ஒரு கண்ணாடி. அதில் வந்து அழகே அழகே அழகின் அழகே, அதுவும் நீங்க தான் பாடினதா இந்த பாட்டு? ஹாரிஸ் சார் எல்லாருக்குமே இப்பதான் தெரியும், ஆஹா இந்த பாட்டெல்லாம் இவங்க தான் பாடினதா அப்படிங்க. ஆமாம், ஹாரிஸ் சாரோட சூப்பரான ஒரு மெலடி அது. அது அதே மாதிரி ஜெயம் ரவி சார் நடிச்சு எங்கேயும் காதல் ஒரு படம் வந்து இல்லையா, தீ இல்லை புகை இல்லை ஒரு வேள்வி செய்கிறாய் விழியிலே, அந்த பாட்டு அது நானும் நரேஷ் ஐயர் அப்புறம் ஆலா பிராஜு எல்லாரும் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் நண்பன் ஒரு படம் வந்து, அதில் வந்து ஹட்டிலை
பேட்டரி சார்ஜ் தான் ஆலிஸ்வெல். அந்த பாட்டு நீங்க கேட்டுங்க, ஆலிஸ்வெல் சாங். ஹேமச்சந்திர சாரோட சேர்ந்து பாடிப்பேன், அதுல வர காமெடி டோன்லாம் நான் பாடிப்பேன். சோ இதுதான் உங்களோட ஒரு பெரியதே என்னன்னா, இந்த குரல் உங்களோட தான் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு. ஒரு ஒரு பாட்டும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இப்ப டிமான் சாரோட மியூசிக்ல பாத்தீங்கன்னா, ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட பாடே, இப்படி கொஞ்சம் டோனை மாத்திருப்பேன். இன்னும் கொஞ்சம் ஃபோக்ல கொஞ்சம் என் டோன் இருக்குன்னா, கச்சேரி கச்சேரி களை கட்டுதடி, கண்ணால என்ன நீ பார்த்தா. அப்புறம் டிஎஸ்பி தேவ்ஸ்ரீ பிரசாத் சாரோட மியூசிக்ல பாத்தீங்கன்னா, பெத்தவங்க பார்த்து வச்ச பொண்ணை எனக்கு பிடிக்கல, பொண்ணை கொஞ்சம் பிடிச்சாலும் தாலி கட்டா பிடிக்கல. ஒரு சைடுனா லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன். அது வந்து கானா ஸ்டைல். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய பாடலை இமிட்டேட் பண்ணி உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி சென்னை ஸ்லாங் ஏத்த மாதிரி பாடிருப்பீங்க. ஆமா, அது வந்து படத்துல எப்படி கேட்டாங்கன்னா, அது வந்து ஃபுல்லா கானா சிங்கர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிதான் வேணும்னு சந்தானம் சார சொன்னாரு. தமன் சார் அதே மாதிரி பாடணும்னு ஒண்ணுதான், நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீங்க கேட்டிருப்பீங்க. நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும். அந்த பாட்டு லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதல, அத உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல. கானா கத்துக்க வந்தேன் நானு உங்க வீட்டுல, பெட்ரோல் இல்லாத காராட்டம் நின்ன ரோட்டுல. கானா கானா ஸ்டைலுக்காக அதை அப்படி மாத்தி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக்கல் ஆப் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பாடகர் ஆகணும் அப்படின்னா நானே எடுத்து போன்ல ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் இருந்ததுன்னா, நிறைய சேனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக்கல் காம்படிஷன் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு போட்டி உலகத்துல ஒரு பாடகரா இருந்து இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, இந்த போட்டி ரொம்ப நல்லா தானே சார் இருக்குது. சுகமாக ஆரோக்கியமான ஆரோக்கியமான போட்டி தான் சார். அதாவது உனக்கு என்ன திறமை இருக்குது, நானும் எனக்குள்ளே என்ன வளர்த்துக்கணுங்கிறத ஒரு எனக்குள்ளே எண்ணங்கள் ஏற்படும் இல்லையா. இப்போ இவர் இந்த இவர் இப்படி பாடுறாரா, அப்போ நம்ம நமக்குள்ளே ஏதாவது ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்போ தான் வரும். இல்லைன்னா நமக்கு இதே போதும்னு நினச்சிருவோம். ஒருத்தரோட திறமையை நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ அந்த ஒரு ஒரு மீடியாவில் ஒருத்தர் பாடும்போது ஏதாவது ஒரு பாட்டை இப்படி பாடும். இவர் ஒரு இப்போ நிறைய மேல் சிங்கர் ஃபீமேல் வாய்ஸ் இமிட்டேட் பண்ணுறாங்க, ஃபீமேல் சிங்கர் மேல் வாய்ஸ் இமிட்டேட் பண்ணுறாங்க, ஒரு மேல் சிங்கர் ரெண்டுமே கலந்து பாடுறாரு. இப்படிலாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளே திறமை காரணம் இந்த மீடியா தான். அவங்க ஏதோ ஒரு ஊருக்குள்ள மூலையில இருந்திருப்பாங்க, அந்த இதெல்லாம் காமிக்கிறது இந்த மீடியா இல்லைன்னா இன்னைக்கு என்ன மாதிரி எத்தனை சிங்கர் தெரியாமே போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காலத்துல இந்த சிங்கர்ஸ் மட்டும்தான் பாடின காலம் போய் இன்னைக்கு யார் வேணா பாடலாம், யார் வேணா இசையமைக்கலாம் அப்படிங்கிற காலம் வந்ததுனால மீடியாவை தான் பெரிய சப்போர்ட் பண்ணும். எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்னா அது மீடியா தான். நிச்சயமா பாடகர்கள் அப்படின்னா வந்து இசையமைப்பாளர்கள்ட்ட போய் பார்த்து அவங்களோட குரலெல்லாம் கொடுத்து தேடின காலங்கள் போய் என்கிட்ட அந்த திறமை இருக்கு, முடிஞ்சா வந்து என்னை கூட்டிட்டு போகிற மாதிரி சவால் விடுறாங்க. திறமையை நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா. இப்போ எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் புதுசா டியூனை யூடியூப்ல பண்றாங்க, அதை பார்த்த உடனே எங்க ஆல்பம்ஸ் எல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் இந்த ஆப்ல பாடுறாங்க இல்லையா, அவங்க பாடுறத பார்க்கும்போது சில பேர் வெளியில வந்து பாட கூச்சப்படுவாங்க. ஐயோ நம்ம பாடினா ரசிப்பாங்களா கேட்க மாட்டாங்களா, அவங்க அவ்வளவு அழகா பாடுவாங்க. ஆனா அந்த ஸ்மியூல்ல பாடிருப்பாங்க அந்த ஆப்ல பார்த்தோன்னே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு அழகா பாடுறாங்களே இவங்க, ஏன் வெளியில வந்து இன்னும் ரெக்கார்டிங் எல்லாம் பாடல அப்படின்னு. அப்பதான் நினைப்போம், நல்ல வேலை இவங்கலாம் வராதுனாலதான் நமக்கு சான்ஸ் அப்படியே இருக்கு. அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ள திறமைகள் நிறைய இருக்கு சார். இன்னைக்கு திறமைசாலிகள் எக்கச்சக்கமா இருக்காங்க, அதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது அவங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். விருதுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க, நிறைய பாராட்டுகள் எல்லாம் வாங்கிருக்கீங்க, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வாங்கின முதல் விருதுன்னு சொல்லணும்னா, அந்த தனியார் தொலைக்காட்சியில் நான் பாடின ராஜகீதம்ன்ற நிகழ்ச்சியில் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி சார் கையால் வாங்கின விருது தான் பெரிய விருது எனக்கு, நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருச்சியில் எனக்கு ராஜ கலைஞன் அப்படின்னு ஒரு விருது எனக்கு கொடுத்தாங்க, அதை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அப்புறம் நிறைய இதில் கூட எனக்கு தமிழ் இசை கலைஞன் சொல்லி இதில் அமெரிக்காவில் ப்ரோக்ராம் கணேஷ் கிருபான்னு சகோதரர் அவரோட இசைக்குள்ளே போகும்போது கொடுத்தாங்க நியூயார்க்கில். ஸோ இந்த மாதிரி விருதுகள் கொடுக்குறாங்க. பட் விருதுகள் வாங்குற அளவுக்கு நான் இன்னும் வளரல, இருந்தாலும் அவங்க கொடுக்கறதுனால நான் வாங்கிக்கிறேன். நான் மக்கள் மனசில் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க, நிறைய இசையமைப்பாளர்கள் கிட்ட வந்து நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க. இப்போ அப்கமிங் ஃபிலிம் சாங்ஸ்னா என்னென்ன சாங் சொல்லுவீங்க? சார் இப்போ ஒரு படம் பாடினேன் சார், அதாவது லயன் கிங் படம் சிங்கர் பற்றி இல்லையா, அது வந்து தமிழாக்கம் வந்தது இல்லையா, அதில் வந்து பாடியிருக்கேன் நான். அது வந்து படத்துல நீங்க பாத்துருப்பீங்க, ஹக்குனா மட்டாடா அப்படின்னு வரும். காட்டுக்குள்ளே ரக்காட்டுக்குள்ளே ஓ சிங்கம் தூங்குதோ அப்படின்னு பாடியிருப்பேன். அந்த குரலும் உங்க குரல் தான். ஆமா, இந்த மாதிரி அதுல ஒரு மூணு சாங் பாடியிருப்பேன். அது ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. அது அதே நேரத்துல இப்ப ஒரு நாலஞ்சு படம் பாடியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு சார். சூப்பர் ப்ராஜெக்ட். சோ நிகழ்ச்சியின் நிறைவாக யூடியூப் எடுத்தாவே வந்து பாத்தீங்கன்னா, நீங்களும் உங்களுடைய நண்பர் ஷியாமும் சேர்ந்து பாடிய பாடல் மாமா மாப்பிள்ளதான் அது. சோ அந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் மென்மேலும் வளர்ந்து பெரிய விருதுகள்லாம் வாங்கணும், நிறைய பாடல்கள் எங்களுக்கு தரணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார், என்ன கூப்பிட்டு எனக்கு அதாவது என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஷியாமும் நானும் சேர்ந்து பாடுற ஒரு பாட்டு வந்து ரொம்ப பெரிய ஒரு, அதே மாதிரி எப்படி உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒரு வாழ்க்கையை எனக்கு உயர்த்தியதோ அதே போல மாமா மாப்பிள்ள பாட்டு சொல்லலாம் உங்களுக்காக அந்த பாட்டு.
நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். சூப்பர் சூப்பர், நன்றி 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 சார்.